யோவான் நற்செய்தி எடுத்தாலே ஒரு அருமையான உள்ள ஒரு செய்தி நம்ம மனசுக்குள்ள வந்து நிக்கணும். என்ன செய்தி அது? எக்காலத்திற்கும் மாட்சிக்குரிய பரிசுத்தர் நம் ஆண்டவர் இதோ நமக்கு முன்பாக நம்மை விடுவிக்கிற தேவனாய் இரக்கத்தை பொழிகிற ஆண்டவராய் நமக்கு முன்பாக எழுந்துள்ளி இருக்கிற இந்த தெய்வத்தை இதோ அனைவரும் எழுந்து நின்று அபிஷேகத்தின் வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் இணைந்து ஆராதிக்கின்றோம். ஒரே குடும்பமாய் ஆராதிக்கின்றோம். விண்ணிலுகில் வீற்றிருப்பவரை உண்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களுக்காக ஊடுருவ குத்தப்பட்டவரை உண்மை ஆராதிக்கின்றோம். இதோ என்றெல்லாம் நம் ஆண்டவருடைய இரக்கத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலில் அதை வெளிப்படுத்தி பாடி துதித்து ஆராதிப்போம். Yeah.
hallelujah, 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 sabda mayati, andavarai ullathin aalathilirundhu, idho parishutha, unnaiyum ennaiyum padaithu aandu vali nadathugirave, idho namakku theengu edhuvum neeradapadi, nammai viduvithu, idho vidudhalaiyin naayagan, idho avarai thudikirapodhu, namakkulle oru vallamai, நமக்குள்ளே ஒரு வெற்றியின் பாடல் நமக்குள்ளே ஒரு இரக்கத்தினுடைய சப்தம் ஆண்டவர் கேட்கும்படியாய் செய்வார் இதோ ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த உடன்படிக்கையினுடைய பேழைக்கு முன்னாலே திரு தூயக திரைக்கு முன்னாலே நிறுத்தி இருக்கிறார் தூப பீடமாய் உன்னை நிறுத்தி இருக்கிறார் இதோ நீ உன் வாயிலிருந்து எழுகிற எல்லா விதமான ஆசீர்வாத வார்த்தைகளால் அவரை துதிக்கிற பொழுது நீயே நறுமணம் வீசும் வழியாக மாறிக்கொண்டிருக்கிறாய் உடன்படிக்கை பேழை மேலுள்ள இரக்கத்தினுடைய இருக்கையிலிருந்து நான் உன்னை சந்திப்பேன் என்று சொன்ன ஆண்டவன் இன்று இதோ இந்த அருங்கொடை இல்லத்தினுடைய இரக்கத்தின் வீடத்திலிருந்து உங்களை சந்திக்க அவர் கடந்து வருகிறார் பரிசுத்த வல்லமை கடந்து வருகிறது தெய்வீக இரக்கம் கடந்து வருகிறது உன்னை தொட முடியாத இரக்கத்தை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு உன்னை உணரும்படியாய் செய்கிறார் இதோ உன் இதயத்தை தொடுகிறவர் உன் ஆத்மாவை நிரப்புகிறவர் பரிசுத்தருக்கெல்லாம் பரிசுத்தராய் இருக்கிறவர் இதோ அவரை நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உரக்க கூவி அழைத்து என் தெய்வத்தை நான் துதிப்பேன் என் ஆத்மாவே என் ஆண்டவரை துதித்து போடு பாற்று இதோ என் ஆத்மாவே ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களையும் மறந்து விடாதே என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரை நோக்கி துதிப்போம் ஹல்லேலூயா 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 நன்றி 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 அப்பா நன்றி தகப்பனே வல்லமையின் தெய்வமே மக்க நன்றி அழைத்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ வேதனையான நேரத்தில் எல்லாம் உடனிருந்த நன்மை தனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய வல்லமயங்களை கடந்து சென்றதுக்காய் நன்றி ஆண்டவரே உத பேரன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அளவற்ற இரக்கத்திற்கு நன்றி அப்பா குற்றங்களை துடைத்தீரே நன்றி அப்பா என்னால் உன்னோடு இருப்பேன் என்றவரே நன்றி ஆண்டவரே கரம் பிடித்தவரே நன்றி தாய் தேற்றுவதை போல தேற்றினவரே நன்றி தரம் கட்ட நேரத்திலும் கூட எங்களை தரம் உயர்த்தி ஆசீர்வதித்தவரே நன்றி அபிஷேகிக்கிறவரே நன்றி வரம் கொடுக்கிறவரே நன்றி ஆவிக்குரிய கனிகளால் எங்களை நிரப்புகிறவரே நன்றி உம்முடைய தெய்வீக இரக்கம் இப்பொழுது பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 எல்லா நாவை திறந்து துதிங்க வல்லமையின் ஆவி உன்னை இந்த மரிய வேளையில நிரப்புறாரு இதோ அவருடைய பரிசுத்த வல்லமை உன்னை தொடுகிறது அவருடைய இரக்கம் உன்னை தொடுகிறது அவருடைய இரக்கம் உன்னை மேலிட்டு உன்னை தோள் மீது சாய்த்து கொள்கிறது அவர் உன்னை விட்டு விலகாத தேவன் உன்னோடு இருக்கிறன் என்றவர் உன்னோடு என்னாலும் இருப்பேன் என்றவர் உன்னோடு கூட இருக்கிறவர் உன் அருகிலே நிற்கிறவர் உன் ஆண்டவர் இயேசு ஒரு விசை கண்களை மூடி உன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான் அப்பா என்று நீ கூப்பிட்ட குரலுக்கு ஒருவேளை உலகத்தில் இருக்கிற அப்பா வராமல் போனாலும் உன் விண்ணக தந்தை ஓடி வருவார் மகளே என் மகனே உலகத்தில் இருக்கிறவர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்று நீ கலங்கி தவித்தாலும் உன் தகப்பன் உன்னை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டான் கண்ணீர் நிறைந்த நேரத்தில் எல்லாம் கரம் பிடித்தவர் உன்னை கைவிடாத தேவனாயிருந்து கடைசி வரை காத்து கொள்வார் நன்றி ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே வேதனை வருத்தங்கள் வந்த பொழுதெல்லாம் எங்களை காத்தீரே பிள்ளைகளை காத்தீரே சிறு குழந்தைகளை காத்தீரே உயிர் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா ஆண்டவரே நாங்கள் மலைத்து போய் நின்ற நேரத்தில் எல்லாம் நீர் உம்முடைய திருமுக தரிசனத்தை தந்து எங்களை மலைப்பிலிருந்து விடுதலை கொடுத்து நிறைவாக வழி நடத்தி வந்தீர் ஐயா உம்முடைய திருவுடல் திருரத்த அபிஷேகம் கிடைக்காத நாட்களில் எல்லாம் வார்த்தையின் வல்லமையாய் கடந்து வந்தவரே நற்கருணை நாதரே நாவின் இனிமையே சொல்லின் பொருள் முதலே உம்மை துதித்து போற்றுகின்றோம்
ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் மீண்டும் மீண்டும் துதித்து உம்மை போற்றுகின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் இரக்கத்தின் இருக்கையிலிருந்து உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மக்களுக்கு மோசேக்கு கட்டளையிட்டார் பாருங்க. விடுதலை பயண நூலில் நம்ம பார்க்குறோம், உடன்படிக்கை பிழைக்கு முன்னால் திருத்தூயக திரையின் முன்னிலையில் தூப பீடத்தை வைப்பாய், உடன்படிக்கை பேழை மேலுள்ள இரக்கத்தின் இருக்கையில் நான் உன்னை சந்திப்பேன். ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நம்மளை வந்து சந்திக்க வல்லவராக இருந்தாலும் அவர் சொல்ற இடத்துல அவர் நிறைவாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. அருங்குட இல்லம் என்பது மனிதர்கள் கரங்களால் உருவாக்கிய இல்லம் அல்ல, ஆண்டவரே தன்னுடைய இல்லத்தை இந்த இடத்திலே உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அவருக்குரிய இடத்தை அவர் தெரிந்தெடுத்து அந்த இடங்களில் வாசம் செய்து அவர் அந்த இடத்திற்கு வருகிற பிள்ளைகளை தன்னுடைய இரக்கத்தாலே அவர் நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு என்னால இருக்கணும். ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான். நம்ம இந்த கொரோனா நாட்களில் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை பார்க்க முடியல, ஆண்டவருடைய திருவிருந்துக்குள்ளே பங்கு கொள்ள முடியல அப்படிங்கிற வேதனையெல்லாம் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு தான் இருந்தாங்க. ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கே எது இருந்தாலும் எது இல்லாட்டினாலும் ஆண்டவரோடு இருப்பாங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருந்தவங்க எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்களும் கை தூக்குறீங்க, டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் கை தூக்குறாங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம், நம்மளுடைய நிகழ்ச்சிகளை வெளிநாடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாங்க. அதில் இன்னும் சிறப்பாக அருங்குடையோடு அவங்க இணைந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கடல் கடந்து நம்மளுடைய நம்ம இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்லுவோம், மனுஷன் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் அதாவது நம்மளுடைய இடம் இடம் சார்ந்த நேரம் சார்ந்த அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்மெல்லாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மளாம் இந்த நேரத்துக்குள்ளே தான் நிற்க முடியும், இந்த இடத்துக்குள்ளே தான் நிற்க முடியும். இப்போ நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு வீட்டில் போய் என்ன செய்ய முடியாது, நீங்கள் கறி சோறு கிண்ட முடியாது. இங்கே இருந்தால் இங்கே தான் இருப்பீங்க, அப்படி தானே? இதை தான் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிறது, ஒரு லிமிட்டெட் ஸ்பேஸ். வி ஆர் லிமிட்டெட் பீயிங். ஆண்டவர் பாருங்கள், நம்ம உடலால் லிமிட்டடாக இருந்தாலும் உள்ளத்தால நம்மளால கடந்து போக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க இங்க அன்லிமிட்டெட் பீயிங் இருக்கிறீங்க, லிமிட்டடா நிறைய பேர் இங்கதான் இருக்கிறோம் ஆண்டவரோட. இப்ப இங்க இருந்துகிட்டே நம்ம என்ன செய்யலாம், வீட்டில் இருக்கலாம். எல்லாம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க ப்ரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, வீட்டுக்கெல்லாம் போயிடக்கூடாது. அதுதான் இங்கேயும் இருக்கிறது அங்கேயும் இருக்கிறது. அந்தோனியார் அப்படி இருந்தாரா, அங்கேயும் இருப்பாரா அங்கேயும் இருப்பாரா? அதுக்கு வந்து வேறு கிஃப்ட்டு, கிஃப்ட் ஆஃப் காடு ரெண்டு இடத்துல இருக்கிறது. ஆனால் நாம் வந்து ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், ஆனால் உள்ளத்தால் நம்ம ஆண்டவரோடு எங்கே இருந்தாலும் இணைஞ்சிருக்க முடியும். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி இணைந்திருக்கத்தான் நம்மளை அழைக்கிறார். யோவான் நற்செய்தி எடுத்தாலே ஒரு அருமையான உள்ள ஒரு செய்தி நம்ம மனசுக்குள்ளே வந்து நிற்கணும். என்ன செய்தி அது? என்னோடு இணைந்திரு. ஆண்டவர் அடிக்கடி அந்த நற்செய்தியில் யோவான் அறிவுலா அறிவு சார்ந்த ஒரு நற்செய்தி எழுதி வச்சார் இல்லையா, அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், என்னோடு இணைந்திரு, என்னோடு இணைந்திரு. திராட்சை செடியோடு இந்த கொடி இணைந்திருந்தாலன்றி அது என்ன செய்ய முடியாது, கனி தர முடியாது. அதுபோல நீங்கள் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் நிறைய பேர் இந்த கொரோனாவினுடைய காலத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்டது, ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருங்குடைக்குள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த விஷ காட்சியோ காற்றோ அல்லது இந்த சாவினுடைய அந்த சிந்தனையோ இல்லாதபடி பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது.
ஆனால் நாங்கள் தான் உள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டோம். நாங்கள் சொல்லலை. ஒருத்தவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, அருங்கோடை திறந்துருக்கா பாதர்னு. அருங்கோடை பூட்டுறதுக்கு பெரிய கேட்டே இல்லைம்மா அப்படின்னு. அருங்கோடைய கேட் இருந்தால பூட்டுறதுக்கு நான் அருங்கோடை திறந்தே தான் கடந்துச்சு எல்லா நேரத்திலும். கொள்ளை நோயினுடைய தாக்கமா, கொடும் காற்றினுடைய தாக்கமா, கொரோனாவினுடைய வேதனையா, எது கேடு கேட்டாலும் ஆண்டவர் இந்த இடத்திலே உண்மையாய் இருந்து அநேக மக்களை தொட்டு சுகப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதங்கள் செய்கிறவர், அதை நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல இருந்து ஃபாதர் தீபனுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுத்துருந்துருக்கிறார். எங்களுக்கு தெரியல, நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ நம்ம அறிவை பயன்படுத்தி வேலை செய்கிறோன்னு நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய அறிவாளி மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இப்படி செய்வோம் அப்படி செய்வோன்னு. அவர் தான் திட்டங்களை கொடுக்கிறவரும், அவர் தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவரும் அவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அநேகர் இப்போ அருங்குடைய அருங்குடையில் வந்து எதுவும் நம்ம தப்பிக்க முடியாது, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அம்மா சொல்கிறாங்க, அந்த பூச்செண்டுக்கு கீழே என்ன வெள்ளையாக உருட்டி வச்சுருக்கிறீங்க? இங்கே ஸ்டாண்டு சீர கீழே சாஞ்சிடக்கூடாதுன்னு இங்கே ஒரு வெள்ளையாக கல் ஒன்று வச்சு வெயிட்டு வச்சுருந்தாங்க. அதை ஒருத்தவங்க பார்த்துட்டு, அது ஏன் அந்த துணி அன்வான்டாக அங்கே இருக்குது பாருங்கள். ஆண்டவருடைய இல்லத்தின் மீது பற்றி எரிகிற தாகம், அருங்குடை இல்லத்தின் மீது பற்றி எரிகிற தாகம் பிரான்ஸ் தேசத்திலிருந்து வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகெங்கிலும் இந்த இல்லத்தை கண்ணூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் ஒருபுறம் பார்த்து கொண்டிருக்க, யாரெல்லாம் அருங்குடையை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவராகிய கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை என்கிட்ட கொடு. ஐ நீட் யுவர் சஃபரிங். உன்னுடைய துன்பங்கள் எனக்கு வேணும். எதுக்கு? பேங்க்லாம் கேட்குறாங்கள, என்ன கேட்குறாங்க? உங்கள் துன்பத்தை எனக்கு தாங்க அப்படி சொல்கிறாங்களா? உன் பணத்தை கொடு, நகையை கொடு, துன்பம் அதை நீயே வச்சுக்கோ. நீ என்கிட்ட பணத்தை கொடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு துன்பத்தை கொடுப்பேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பணத்தை கொடு பொருளை கொடுன்னு கேட்கல. நம்ம தான் கேட்போம், அதை கட்டணும் இதை கட்டணும் காசு கொடுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் துன்பங்களை எனக்கு கொடு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எதுக்கு துன்பத்தை கேட்குறாருன்னா, இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய துன்பம் தேவைப்படுது அவருக்கு. அதனால தான் துன்பத்தை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, வீணாக்கிறாதீங்க. துன்பத்தை வீணாக்கிறாதீங்க. வீட்டுக்கார் வந்து உங்களை இரிட்டேட் பண்ணுறாருன்னா மனைவியர்லாம் என்ன செய்யணும்? உடனே சொம்பு எடுத்து ஒரே அடி அடிச்சிடக்கூடாது. அடிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பர்ற, அதுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. பெரிய சொம்பால் அடிக்காதீங்க, சின்ன சொம்பால் அடிங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அந்த துன்பத்தை தான் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நன்மை செய்து துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தை என்ன செய், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. அவருக்கு உன் வழி தேவையாயிருக்கிறது, உன் துன்பம் தேவையாயிருக்கிறது, உன்னுடைய கஷ்டம் தேவையாயிருக்கிறது, உன் மனபாரம் அவருக்கு மாட்சிக்கு அடையாளமாய் தேவையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவர் நம்முடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்தார். இதுதான் ரத்த அபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் ரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, ரத்த திருமுழுக்கு கொடுக்கிறாரு. ரத்தத்தினாலே திருமுழுக்கு கொடுக்கிறாரு. இந்த ரத்த திருமுழுக்குள்ளே நம்ம உள்ள வரணும். அதுதான் என்னென்னா, என்னுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நம்ம காணிக்க ஆக்கிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் அதை எடுத்து பயன்படுத்தி யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தில் கலந்து நிற்கிறீங்களோ அவர்களை விடுவிக்காமல் போகவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் தெசலோனிக்கே இருக்கிறது முதல் திருமுகத்தில் பவுலடியார் சொல்கிறாரு, 1வது அதிகாரம் பாருங்கள், 1வது இறைவசனம், தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு அப்படின்னு எழுதுகிறார். நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து அனைவருக்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். ஏன்? கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான்.
அவங்கவுங்க எதை எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டாங்களோ அதன்படி வாழ்றாங்க. ஒரு சில பேர் வீடுகளை மாட மாளிகையை கட்டி வாழ்றாங்க, ஒரு சில பேர் அடுத்தவங்களை அடிமைப்படுத்தி வாழ்றாங்க, ஒரு சில பேர் தங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் இரட்டிப்பாக்கி பணம் கொளிக்க செய்து ஏழைகளை நசுக்கி வாழ்றாங்க, ஒரு சில பேர் ஏழைகளை விலைக்கு வாங்கி விற்று அவங்க அப்படி பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எதற்கு உன்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, நாம் எல்லாம் ஆண்டவருக்கு சாட்சி பகர்கிற, துன்பத்தின் வழியாக ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. அருமையான வேளையில ஆண்டவர் எதற்காக வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்கள் போக்கவே, எதற்கு பாவங்களை போக்குறதுக்கு அவர் ஒரு ஒரு விலை கேட்கிறாரு. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே இயேசுசாமி வந்தார். அதற்கு ஒரு விலை கேட்கிறார். என்ன விலை, என்ன விலை கேட்கிறார் கடவுள்? அதுதான் உண்டியல்ல காசு போட்டமே சாமி. உண்டியல்ல போடுற காசு அவர் கேட்குற விலை அல்ல. அவர் கேட்குற விலை என்ன தெரியுமா? கட்டளைகளை கடைபிடி, உன்னிடத்தில் இருக்கிறத ஏழைகளுக்கு கொடு. கட்டளைகளை கடைபிடினாலே அது கஷ்டமான காரியம், துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம். அதனால தான் பாருங்க, ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவில் அன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடு. தூய ஆவி வல்லமை கொடுக்கிறாரு. எதுக்கு வல்லமை? இதுக்கு தான், மிகுந்த உள்ள உறுதியோடு கொண்டு வந்துள்ளோம். இப்போ அந்த நற்செய்தி என்னத்தை கொடுக்குது? தூய ஆவி. அந்த தூய ஆவி அருளுகிற உள்ள உறுதி, வல்லமை. உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களுடைய எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். மிகுந்த வேதனை நடுவிலும், பிரைஸ் தி லார்ட், வார்த்தைக்கு வராரு பாருங்க, மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரை போலவும் நடப்பவரானீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை போல நடக்கணும்னா என்ன செய்யணும்? மிகுந்த வேதனை நடுவிலும் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு இப்ப இந்த பாடலை பாட போறோம். பாவங்கள் போக்கவே. யாரெல்லாம் இந்த மகிழ்ச்சியோடு வாழ்றாங்களோ அவர்களுடைய பாவங்களை கடவுள் போக்கி விடுகிறார், அவருடைய சாபங்களை போக்குகிறார். துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, ஆண்டவருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படி சொல்ற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோமா? சாபங்கள் போக்கவே. இந்த பாவங்களை எல்லாம் நீக்க வந்தவரே, ஏதோ இந்த மனு குலத்தினுடைய சாபம், ஏதோ எங்களுடைய குடும்பத்தில் உமை விட்டு விலகி இருக்கிற பிள்ளைகளுடைய சாபம், ஏதோ இந்த அருங்குடை இல்லத்திற்கு வருகிற பாவப்பட்ட பிள்ளைகளுடைய சாபங்கள் ஏதாவது இருந்தால், ஏதோ எங்கள் மறைமாவட்டம், ஏதோ இந்த மறைமாவட்டம் நிறைய தேவையில் கிடக்குது, அது ஒரு சாபத்தில் கிடக்குது. இந்த மறைமாவட்டம், திருச்சி மறைமாவட்டத்தில் ஒரு வேதனை நிற்கிறது, ஆயர் இல்லாத வேதனை. நிறைய தமிழகத்தில் நிறைய மறைமாவட்டங்கள் ஆயர் இல்லாமல் இப்போ தவித்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சாபமாக நான் பார்க்கிறேன். இந்த சாபங்கள் மாறணும்னா ஆவியானவர் வேகமாக வேலை செய்யணும். ஆவியானவர் வேகமாக வேலை செய்யணும்னா என்ன செய்யணும்? நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆவியானவரை கூப்பிடணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் இந்த பாடலோடு சேர்ந்து ஆண்டவரை கூவி அழைப்போமா? சாபங்கள் நீக்க உலகம் வந்தாரையா,
ஆண்டவர் நம்முடைய மத்தியில் தான் இருக்கிறார். ஆண்டவர் யாருக்கு மத்தியில் இருக்கிறாரு? நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நம்ம கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்றாரு? நம்ம மத்தியில நமக்கு செவிசாய்க்கிறார். நம்ம சத்தத்தை அவர் கேட்கிறார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அப்படி உட்காருங்க. ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய சத்தத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். இணைச்சட்டத்தில் 4:7 வாசிங்கள. நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். தொடர்ந்து வாசிங்க. ஆமா, இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட நம்ம குரல் எழுப்பின உடனேயே நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம குரலு கேட்டு நம்முடைய பக்கத்தில் வந்து நம்மை ஆற்றவும் தேற்றவும் நம்மோடு உடன் இருக்கவும் அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். தவக்காலத்தில் 40 பணிக்கு வந்து புதுக்கோட்டைக்கு பணிக்கு போனேன். அங்கே பணிக்கு போய் அங்கே பணி செய்து கொண்டு இருந்தோம். இன்னும் 2 பணியாளர்கள் எல்லாருமா சேர்ந்து இணைந்து பணி செஞ்சுருந்தோம். அப்போ ஃபாதர் வந்து சின்னவர் வந்து அலெக்ஸ் ஃபாதர் ஃபோன் பண்ணுறார். பிரதர், லாக்டவுன் போட்டாங்க, நீங்கள் இருக்கிற கிராமத்துலேருந்து கிளம்பி வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தார். சரி ஃபாதர்ன்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் சொன்னார், இனிமேல் லாக்டவுன் போட்டாச்சு, இனிமேல் எங்கேயும் பணிக்கு போக வேணாம், யார் மேலேயும் தலையில் கை வைக்க வேணாம், யாருக்கு செபிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் இது பண்ண வேணாம், யார் வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொன்னார். நமக்கு மட்டும்தான் சொல்கிறார் உலகம் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் இருந்ததுனால வந்து அப்புறம் ஃபாதர்ட்ட வந்து பேசினேன். இல்லை பெரிய ஒரு வரட்டும், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. சரி, ரூமுக்குள்ளே உட்காந்துருக்க விட ஆண்டோட்ட போய் உட்காருவோம் அப்படின்ட்டு நேராக நற்கரன் முன்னாடி போய் உட்காந்துட்டு ஒரு 10 உட்காந்தேன். குடும்ப பாரம், குடும்ப சுமை அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே வந்து அழுத்துது. அப்புறம் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், அப்பா லாக்டவுன் போட்டாங்க, இனி பணி இல்லை, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க, சாயந்தரம் வீட்டுக்கு போகணும், இனி எத்தனை நாளைக்கு இந்த லாக்டவுன் போகும்னு தெரியலை, நான் குடும்ப வாழ்க்கை பிள்ளைகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 1 இதயத்தை திறந்து அழுக ஆரம்பித்தேன். யாரிடம் செல்வோம் இறைவா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனப்பக்குவத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுக ஆரம்பித்தேன். ஒரு 7 தான் அழுதுருப்பேன். ஒரு குரல் வந்துச்சு, நான் உன்னோட கூட இருக்கிறேன் தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்டேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உனக்கு தெரியலையா அப்படின்னுங்கிற அந்த உணர்த்துதல், அந்த சத்தத்தை நான் கேட்டேன். உடனே எனக்கு தைரியம் வந்துச்சு, எனக்கு ஒரு பலம் கிடச்சிச்சு, நான் இனிமேல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபாதர்கிட்ட போய் உட்காந்துட்டு பேசிட்டு புறப்பட்டு ஊருக்கு போயிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து முழு நேர நச்சு இது பண்ணி ஃபுல் டைமும் பணி செய்கிறேன். பெட்டிக்கடை வைக்கக்கூட அருகதையற்றவன் தான் நான். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் என்னோடு உடனிருந்து என்னை வழிநடத்தின அனுபவங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது வியத்தகு செயலாக இருக்கும். ஏன்னா அதை அனுபவித்தது நான். பெட்டிக்கடை வைக்க கூட விடாதபடி அவர் முடுக்கி பணி செய்ய தூண்டினார். என்னால் என்ன செய்கிறதுன்னு புரியாத சூழ்நிலையில் ஆண்டவரிடத்தில் உட்காரும்போது அவர் வந்து என் கண்ணீரையும் என் சத்தத்தையும் கேட்டு அவர் சொன்ன வாக்குறுதிப்படி இன்னைக்கு வர, உண்மையிலே சொல்கிறேன், லாக்டவுன்லாம் எடுத்தாச்சு, முழுசாக 3/4 தரம் எடுத்தாச்சு, இந்நாள் வரை மிக சிறப்பாக தேவையானதையெல்லாம் சந்தித்து
இன்றைக்கு வர வழி நடத்தி இருக்கிறார். யாருக்கிட்டையும் போயினா கையேந்தல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்போவெல்லாம் குறைவென்று வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நேராக போவேன், கோயிலில் போய் நற்கரண மாதிரி உட்காந்துக்கிடுவேன், வேற ஒன்றும் செய்யலை. மனிதர்களுக்கு முன்பாக காத்திருப்பதை விட ஆண்டவருடைய முன்னிலையிலே காத்திருப்பது மிகுந்த பலம். உண்மையிலே திருப்பாடல் 118 நம்ம படித்தோம் அப்படின்னா அதில் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாடல் 118 15 வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம், கொஞ்சம் வாசிங்களே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆமென். நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டு காலையில் கொடுத்த செய்தியை போல ஆவியானவரோடு நம்மளை அர்ப்பணித்து அவர் நம்மை புடமிடும்படி நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் அந்த வெற்றியின் முழக்கம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு பயணிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இருக்கின்றவராக இருக்கின்றார், இருக்கின்றவராக இருக்கின்றார். பல நேரங்களில் நாம் ஆண்டவரோடு பயணிக்கிற நேரத்துக்கு பதிலாக, அவரோடு உடனிருக்கிற நேரத்துக்கு பதிலாக, நம்முடைய உள்ளத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கிற நேரத்துக்கு பதிலாக நம்ம வேற காரியங்களை செய்கிறோம். எப்படின்னா நம்மளை பற்றி நம்மளையே நீதிமான் ஆக்கிக்கிட்டு நம்மளை பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். என்னை நானே நீதிமானாக்க நினைக்கும் பொழுது நான் வளரமாட்டேன், உயரமாட்டேன், கீழே தாழ்ந்து போயிடுவேன். இப்போ நம்ம உயரணும் அப்படிங்கிறது என்னுடைய திட்டம் இல்லை, உங்களுடைய திட்டம் இல்லை, கடவுளுடைய திட்டம் அது. நம்ம அவரோடு இருந்தோம் என்றால், அவரோடு இணைந்து கொண்டோம் என்றால் அவரே உயர்த்துவார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார் இணைச்சட்டத்தில் 28 முதல் வசனத்தில் தான் சொல்றார். வாசிங்களே. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. நான் உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்திற்கும் நீ செவி கொடு, அதை கடைபிடி. அப்போது உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புனித சவேரியாருடைய வாழ்க்கையில சவேரியார் தன்னை என்ன நினைச்சாராம், இந்த உலகத்திலேயே வந்து நான் ஒரு பெரிய பட்டதாரி, என்ன மிஞ்சுறதுக்கு வேற ஆளே இல்லை, அதனால நான் ஒரு பெரிய லெக்சர் ஆகணும் அப்படின்னு அவர் தன்னை உயர்த்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆண்டவர் திடீர்னு அவருடைய திட்டத்தை வெளியே கொண்டு வரார். லோயல் அங்கியாசியார் வழியாக வந்து சொல்கிறார், உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை போட்டு போகிறார், அந்த வசனத்தை சொல்லிட்டு போகிறார். உடனே இவர் அந்த வார்த்தையை எடுத்து ஒரு செவுத்தில் எழுதி வச்சுட்டு, வீட்டில் ஒரு செவுத்தில் எழுதி வச்சுட்டு, இல்லை நம்மளை மாதிரி பேப்பரில் எழுதி புத்தகத்தில் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அவர் வாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்கல. பேசலான் அந்த வார்த்தையை எடுத்து அவர் உள்ளத்தில் வைத்து அதை சிந்தித்து கொண்டு இருந்தார், சிந்தித்தார். சவேரியார் வந்து அன்னை மரியாளை போல மாறினார் அந்த இடத்துல. அன்னை மரியாள் வார்த்தையை தன் உள்ளத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார், அதே போல சவேரியார் வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தார். அதுக்கு விளக்கம் அவருக்கு தெரியலை. அப்போ அவர் வந்து ஆலோசனை பண்ணுறார், என்ன செய்கிறதுன்னு தெரியல, இந்த வார்த்தைக்கு விளக்கம் யார்கிட்ட கேட்குறது, இப்படி யோசித்துக்கிட்டே இருக்கும்போது தான் மறுபடியும் ஆண்டவர் அந்த லோயல் அங்கியாசியாரை அனுப்புகிறார். அவரிடத்தில் இவர் போய் கேட்குறார், இந்த இதுக்கு என்னங்க விளக்கம் அப்படின்னு. வார்த்தையினுடைய விளக்கத்தை பிடிச்ச உடனே அப்போ அவர் கண்டுபிடிக்கிறார், இப்போ இந்த உலகத்தை வந்து ஆதாயப்படுத்தினா இந்த உலகத்தில் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது நாம் போட்ட திட்டம் வேற, கடவுளுடைய திட்டம் வேற அப்படிங்கிற அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை அவர் புரிந்து கொண்டவராக, நான் படித்தவன், நான் பெரிய ஆளு, நான் பெரிய லெக்சர் அப்படின்னு அவர் பேசுறதை விட்டுட்டு அதை அப்படியே நிறுத்திட்டு
தன்னை முழுவதும் அப்படியே அர்ப்பணித்தார் ஆண்டவருக்கு. தன்னை முழுவதும் முழுமையாய் அர்ப்பணித்து விட்டார். ஆண்டவரே நீங்க சொல்ற வழியிலே நான் நடக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டார். நான் ஸ்கூல்ல போய் டீச்சிங் பண்ணணும், வாத்தியாரா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், லெக்சரா இருக்கணும் அப்படிங்கிற அந்த போக்கை நிறுத்தி விட்டு ஒரு துறவியாக தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து ஆண்டவருடைய வழியிலே கடந்து போனார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சவேரியார் எங்காவது காண போயிட்டாரா இருக்கிறாரா? சவேரியாரை பற்றி இந்த உலகம் முழுவதும் தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? அவருடைய உடல் அழியாதபடி ஆண்டவர் காத்து விட்டார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சவேரியார் யார் அப்படின்னா வேத போதக நாடுகளின் பாதுகாவலர், வேத போதக நாடுகளின் நற்செய்தி அறிவிப்பினுடைய பாதுகாவலராக இருக்கிறார் என்று அறிவிப்பு கொடுத்து திருச்சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் சொல்ற மாதிரி கடவுளுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டவர்கள் ஒருவரையும் ஆண்டவர் திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்களும் கூட உங்களுடைய போக்க பாருங்க, அதே நேரத்தில் கடவுளுடைய திட்டத்தை பாருங்க. இந்த நீதிமொழியில 16:1 எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். பாருங்க, நீங்க போற போக்கு ஒண்ணு, ஒருவேளை அந்த போக்கு வந்து உங்களுக்கு பெரிய வெற்றிகளை குவிக்கலாம், ஒருவேளை அது ஒரு பெரிய தோல்விகளை குவிக்கலாம், ஆனால் அது ஆண்டவருடைய சித்தமா என்று யோசிக்கணும். இதுதான் கடவுள் நம்மகிட்ட சொல்றது. நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கினேன் பிரதர், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிச்சு, நல்ல வாழ்க்கையில் முன்னேறிட்டேன், ஒரு 10 பங்களா வாங்கி கட்டிட்டேன், அங்கே அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், பெரிய காரெல்லாம் ஓடுது, ஆய் உய். இது இருக்கலாம், இது ஆண்டவருடைய திட்டமா அப்படின்னு யோசிக்கணும். பிரதர், நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கினேன், அதில் வந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை, இது கடவுளுடைய திட்டமா? இத கடவுளுடைய திட்டமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நல்ல குறி சொல்ற சாமியார்ட்ட போய் கேட்கணும். அல்லேலூயா. யாரு செபிச்சு சொல்லுவாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும், நான் போற வழி சரியா அப்படின்னு. அதுவா? அது இல்லை. அப்ப என்ன செய்யறது? வெரி குட். ஜோர கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்திலே அமர்வது, நான் செய்வது சரியா தப்பா? ஆண்டவரே, நான் போற போக்கு வழி சரியா தப்பா எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்தில் நம்மையே அர்ப்பணித்து அமர்வது. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து நம்மை வழிநடத்தி செல்வார். ஆலோசனை கொடுத்து நம்மை வழிநடத்தி செல்வார். நீங்க வேணா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆழமா நீங்க வந்து சிந்திச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில உங்க ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட விசாரிங்க, நீங்க எப்படி இருந்தீங்க, எப்படி இருக்கீங்க. இப்ப நம்ம சிஸ்டர் இருக்காங்க, சிஸ்டர்கிட்ட தனியா கூப்பிட்டு, சிஸ்டர் நீங்க சிஸ்டரா வரணும்னு நினைச்சீங்களான்னு கேட்டு பாருங்க. இப்ப நம்ம சாமிகிட்ட கூட நீங்க தனியா கூப்பிட்டு, சாமி நீங்க சாமியாரா போகணும்னு ஆசைப்பட்டீங்களா, எப்படி இந்த நிலைக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க தனியா. உண்மையிலேயே சொல்றேன், நான் வந்து 6 தான் படிச்சிருக்கேன். நான் ஜவுளி வியாபாரம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஜவுளி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சின்ன பிள்ளையில் எங்கள் மறைக்கல்வி ஆசிரியர் சொன்னார், நீ வந்து டெய்லி வந்து புனிதர்களுடைய புஸ்தகங்களை படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் ஒரு சவேரியார் புஸ்தகத்தை கொடுத்தார், எனக்கு வாங்கி படித்தேன். அப்போ புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை படிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை மனசுக்குள்ளே, சரி அந்த புனிதர்களை போல் நம்மளும் மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஆசையை நான் வளர்த்து கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது நல்லா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பெரியவங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஐடியா கேட்கும்போது அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ மணிக்கணக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜவுளி வியாபாரத்துக்கு போனேன், மகாராஷ்டிரா ஆந்திராவுக்கெல்லாம் ஜவுளி வியாபாரத்துக்கு எங்கள் ஆளுகளோட சேர்ந்து போனேன். சாமி சொன்னாங்கல்ல, சிலர் தங்களுடைய பொருளையும் பணத்தையும் பதவியையும் வைத்து பலரை அடிமையாய் வைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல
அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஓனர் இடத்துல நாங்கள் வியாபாரத்துக்கு போயிருந்தோம். ஒரு 10 பேரை விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க, வீட்டுக்கு 5000 ரூபா கொடுப்பாங்க. வீட்டில் கொடுத்தோடனே அதை கொண்டுகிட்டு போவோம், அந்த 5000 வாங்கி கொடுத்துட்டு போவோம். ஒரு வருஷம் பூரா அடைச்சாலும் அந்த 5000 அடைஞ்சு தொலையாது. 5000 அடைக்கிற ஒரு ஊருக்கு போய் வியாபாரம் நல்லா நடந்துச்சுன்னா அந்த 5000 அடைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ஓனர் படக்குன்னு உட்காந்து கணக்கு போட்டு என்ன அடைச்சிட்டான் திருப்பி எங்கடா ஓடி போயிடுவான்டான்ட்டு டக்குன்னு விற்காத இடத்துக்கு கொண்டு போய் போட்டு அந்த 5000 மறுபடியும் ஏற்றி விட்டு இந்த நிலைமையில தான் வியாபாரத்துக்கு போயிருந்தோம். என்னைய மாதிரி பலர் அடிமையாக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது வியாபாரத்தில். அப்படி போன இடத்துல தான் ஆண்டவருக்கு எனக்கு நெருக்கம் வர வர கடவுள் என்னை வித்தியாசமாக என்னை வழிநடத்துவதை நான் உணர்ந்தேன். உண்மையிலேயே இந்த இடத்துல நான் வந்து நிற்கவும் ஆண்டவர் என்னை வழிநடத்தின விதங்களை அனுபவித்து பார்த்தா உண்மையிலேயே அது சொல்ல முடியாது, வார்த்தையால் சொல்ல முடியாது. கடவுள் உங்கள் கூட இருந்து உங்களை வழிநடத்த அவர் விரும்புகிறார். நீங்கள் உங்களை நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிற ஒரு காரியம். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீ அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேள்வி ஒன்று எழுப்புறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் நிலையில் இருந்தாலும் நான் உன்னை என்ன செய்வேன், தூக்கி நிறுத்துவேன். நீ என் நிலையில் இருந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு பயணிக்கும் பொழுது, ஆண்டவரோடு உடன் இருக்கும் பொழுது அவர் நம்மை சரியாய் நடத்தி செல்வார். நமக்கு என்ன தேவை, நம்முடைய வாழ்வுக்கு என்ன தேவை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி போய்கொண்டிருக்கிறோம், யாரோடு உறவு வைத்து கொண்டிருக்கிறோம், நம்ம போகிற பயணங்கள் சரியானதா, நம்ம செய்கிற தொழில் சரியானதா, நான் செய்கிற ஒவ்வொரு வேலையும் சரியானதா, இதையெல்லாம் ஊடுருவி பார்க்கிறவராகிய ஆவியானவரிடத்தில் உங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் நம்முடைய மத்தியிலிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்பார். எத்தனை பேருக்கு தெரியாது ஆண்டவர் என்னுடைய குரலை கேட்கிறார் அப்படின்னு தெரியாது. இப்போ நீங்கள் இருக்கிய நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா, கேட்பாரா கேட்க மாட்டாரா? நிறைய பேர் சொல்லவே இல்லை, கேட்பார். ஆனால் கேட்பார், நான் அதை நம்ப மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய குரலை கேட்பாரு, என் சத்தத்தை கேட்பாரு, ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், அவர் நம்புறாருன்னு சொல்லி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய போக்கு அப்படித்தான் இருக்குது. அதனாலதான் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா நல்ல ஜபத்துல வளர்ந்த சகோதர சகோதரிகள் தான் சாமி எனக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்தோன்ராஜ் ஃபாதர் ஒருத்தர் இருக்கார் சேத்துப்பட்டில். அவர் என்கிட்ட, நான் அவர்கிட்ட சின்ன பிள்ளையிலேருந்தே அவருடைய பணியில் தொடர்பாக போய் சில ஐடியாக்கள்லாம் அவர்கிட்ட நான் கேட்குறது உண்டு. அப்போ அவர் என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில மனபாரம் என்னென்னா, தம்பி ஆண்டவரை தேடுறாங்களா இல்லை ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்றாங்களானே எனக்கு தெரியலடா. ஏன்பா, யாரை பார்த்தாலும் பார்க்க வர்றேன்றேன், எதுக்குடா பார்க்க வர்றேன், நம்மளை தான் விசாரிக்க வர்றான் போலக்கு. சரி, நம்மளை பற்றி விசாரிக்க வர்றாங்க, நம்முடைய எல்லா காரியத்திலையும் நம்மள்ட தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்றதுக்கு வர்றாங்க இவளுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு வாங்கப்பான்றேன். அவன் அங்கேருந்து வந்து என் பிள்ளைக்கு இந்த இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அது சரியாக வருமா சாமி, சாமி இந்த காரியம் இது வந்து நடக்குமா சாமி, இந்த வருஷம் எப்படி சாமி போகும், இப்படி கேட்கறதுக்கு தான்ப்பா வர்றாங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் என்ன குறி சொல்கிறதுக்காக என்னை நியமித்து விட்டுருக்காங்க வேலூர் மறை மாவட்டத்திலிருந்து, என்ன பண்ணி தொலைக்கிறது, சில வழிகாட்டுதல் சொன்னால் இவங்க மொத்தமாக என்னை பிடிச்சி இந்த பாடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறையா நம்முடைய செப வாழ்வு எப்படி இருக்கு, ஆண்டவரோடு பயணிக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு நான் என்ன செய்வேன், உங்களுக்கு தந்தையா இருப்பேன், நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருப்பீங்க, நான் உங்களை வழி நடத்துவேன், உங்களை நான் வாழ்விப்பேன் சொல்லி வச்சிருக்கிறார். லேவியர் புத்தகம் 26:12 கொஞ்சம் வாசிங்களே. உங்கள் நடுவே நான் உலவுவேன்,
நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். நானே உங்கள் கடவுள், நான் நீங்கள் என்னுடைய மக்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்க என்னுடைய பிள்ளைகள், நான் உங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டார். இதை என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? நான் உங்கள் மத்தியிலே உலாவுகிறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டார். என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? இன்னைக்கு நிறைய பெற்றோர் இங்கே இருக்கோம். காலையில் உங்கள் பிள்ளை வந்து உங்ககிட்ட, அம்மா எனக்கு இட்லி தா, அம்மா எனக்கு தோசை தா, அம்மா எனக்கு பூரி தா அப்படின்னு உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட வந்து கேட்குதா? ஒரு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உங்கள்கிட்ட வந்து கேட்குதா? கேட்குதா இல்லை நீங்களா செஞ்சு கொடுக்குறீங்களா? என்ன பதிலே சொல்ல மாட்டீங்க, இப்போ தான் யோசிக்கிறீங்களோ? நீங்களாக தான் செய்வீங்க. தெரசாக்கா கரெக்டாக சொல்கிறாங்க, நீங்களாக தான் செய்வீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைக்கு பசிக்கும்னு தெரியும். அந்த 8 மணி 8:30 மணிக்குள்ள என் பிள்ளைக்கு செய்யணும், என் கணவருக்கு அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த உணவு கொடுக்குற அந்த ஒரு நிலை எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்கள் பிள்ளைக்கு பசிக்கும்னு தெரியும், என்ன தேவைன்னு தெரியும். அதை நீங்களே செய்கிறீ. அதே போல் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். அப்போ உங்கள் தேவையை அவர் சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா? சந்திப்பார். அப்போ உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வை, இந்த நிகழ்வுக்கு தேவையானதை என்னுடைய ஆண்டவர் தருவார் என்று நம்பாமல் நாம் வாழ்க்கையில் புலம்பிக் கொண்டே இருக்கிற சூழ்நிலைகள். பேசலாம், தெரிஞ்சுக்கிறீங்க, ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார், நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார், நம்மை அழைத்தவர் அவர்தான். நம் தேவைகளுக்காக நாம் அவருடைய பாதத்திலே முன்னதாகவே ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பாதத்தில் வைத்து செபிக்கிறது தப்பில்லை. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்பது தப்பில்லை. ஏன்னா அவர் நீங்கள் கேட்டால் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்கணும் அப்படின்னு விரும்புகிறார், கேட்கணும். அதே நேரத்தில் நான் அந்த மாதம் பூரா என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு யாருக்கிட்டாவது பக்கத்தில் போய் புலம்பக்கூடாது. அதைத்தான் செய்ய வேணான்னு சொல்கிறார். உங்கள் தேவைகளுக்காக உங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள், அதை அவர் கொடுப்பார், அவர் தருவார் என்று நம்புங்கள், உங்களை வழி நடத்துவார் என்று நம்புங்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்ய சோமன்றிய, அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது செபிக்கிறாள் பக்கத்தில் வந்துச்சுன்னு தெரிஞ்சால் என்ன செய்ய? என்ன பிரதர், உடனே அவங்கள்ட்ட போய் சொல்லுவான், எனக்கா ஜெபிச்சுக்கிறங்க அப்படின்னு சொன்னா நல்லது. ஆனா வீட்டு பிரச்சனையை பூரா அவங்கள்ட்ட போய் புலம்புவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உங்களுக்கு இன்னும் விசுவாசம் உள்ள வரலையா? வருதா? எனக்கே சந்தேகமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலேயே சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். உங்களுடைய ஜெபத்துக்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து மன்றாடுங்கள். மன்றாடிட்டு இவர்கிட்ட இருந்து உறுதி உங்களுக்கு கிடைக்கிற வரை இவர்கிட்ட உட்காருங்க. எந்திரிக்காதிய, அவர் பதில் சொல்ற வரை நீங்க எந்திரிக்காதிய, அவர்கிட்ட உட்காருங்க. இப்படி உட்கார்ந்து பாருங்க, நீங்கள் பலவான்களாயிருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே கொஞ்சம் எழுந்து நின்று அன்னுடைய கரத்தில் நம்மளை முழுவதுமாக மீண்டுமாய், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் இந்த பாடலை பாடி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எல்லோரும் எழுந்து அர்ப்பணித்தேன்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு புனிதர்களுடைய பெருவிழாவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனிதர்கள் எப்படி புனிதர்களாக மாறினாங்க? அவங்க கடவுளுடைய சாயலாக தங்களை மாற்றிக்கிட்டாங்க. கடவுளுடைய சாயலாக மாறியவர்களை தான் புனிதர்கள் என்ற நிலைக்கு நம்ம உயர்த்தி வச்சுருக்கோம். நாம் உயர்த்தலை, கடவுள் அவர்களை புனிதப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகம் 3வது அதிகாரத்தில் 18வது இறைவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அதுதான் முன்னாடி நாங்கள் சொன்னோம். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்றதை பற்றி பிரதர் சொன்னார். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற விஷயம் இது தான், ஆண்டவரோடு சேர்ந்து பயணிக்கிறது, பாடுகளை ஏற்றுக்கொள்வது. அதுதான் பவுலடியார் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர், அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன், அழிவே அவர்கள் முடிவு, அவர்கள் தெய்வம் வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. அப்போ ஆண்டவருடைய பாடுகளை நம்ம ஏற்றுக்கொள்ளுதல், சிலுவையை ஏற்றுக்கொள்வதனுடைய அடையாளம் ஆண்டவருடைய சாயலாய் நம்ம மாறுவது, பாடுகள் வழியாக ஆண்டவருக்கு மகிமை கொடுப்பது, புனிதராக மாறுவது. நாம் மனிதராக இருக்கிறோம். உண்மையாக மனிதராக இருக்கிற போது ஆண்டவருடைய திட்டத்தை நம்மளால் செயல்படுத்த முடியும். முதல்ல நம்ம யோசிக்கணும், மனுஷனாக இருக்கிறேனா நான்? ஏன்னா மனிதர்களாக போல இருக்கிறோம், ஆனால் மனுஷனாக இருக்கிறோமா? இறக்கப்படுறோமா? எனக்கு வலிச்சுக்கு வலிக்கும் அடித்தா, அப்போ அவங்களுக்கும் வலிக்கும். எனக்கு ஒரு சொல் காயப்படுத்தும், அப்போ நான் சொல்லுகிறேனே அது அவங்களுக்கு காயப்படுத்துமே. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுத்தார், உன்னை நீ அன்பு செய்வது போல நீ அடுத்திருப்பவரை அன்பு செய். இந்த இரண்டாவது கட்டளையை முழுமையாய் நிறைவு செய்தவர்கள் புனிதர்கள். கடவுளை மட்டும் அன்பு செய்துட்டு போனவங்க இல்லை, இரண்டாவது கட்டளையை நிறைவு செய்தவங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த புனிதர்களுடைய பெருவிழா நாளில் நாமும் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Praise the Lord. We are called for the life of sanctity. கடவுள் நம்மளை எல்லாம் அந்த புனிதத்தன்மையான வாழ்க்கைக்குள்ளே அழைச்சி கொண்டே இருக்கிறார். அவங்க புனிதர், அவங்க புனிதர் ஆயிட்டாங்க, அவங்க பெரிய ஆள், நம்மளாலலாம் முடியாது. இல்லை, நம்மளால் முடியும். ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் முடியும். உன்னை போல தான் அவங்களும் போராடினாங்க இந்த உலகத்தில், உன்னை போல அவங்க பாடுபட்டாங்க. அப்போ நமக்கு என்ன வேணும்னா தொடர் முயற்சி. அவங்க முயற்சி செய்தாங்க. புனித பிரான்சிஸ் அசிசியாரெல்லாம் உடலில் ஏற்படக்கூடிய சில அந்த உடல் இச்சைகளை தணிக்கிறதுக்கு என்ன செய்வாராமா, போய் பணியில் படுத்துப்பாராம், சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு வெறும் உடம்போடு படுத்துருப்பாராம். இந்த பணி கொட்டும் பணியில் படுத்துருப்பார். பாருங்கள் அவங்க எவ்வளோ போராடி இருக்கிறாங்க. சாப்பிடும்போது சாம்பலை எடுத்து சோத்தில் போட்டுப்பாங்களாம், சாப்பாட்டில் சாம்பலை தூவிட்டு சாப்பிடுவாங்களாம், ஏன்னா அந்த சுவை அவங்களுக்கு கட்டுப்படுத்திடக்கூடாது அப்படின்னு. புனிதர்கள் இப்படிப்பட்டவங்க நமக்கு முன்பாக நிற்கிறாங்க. புனிதர்கள் சொல்கிறவங்கள்லாம் ரத்னக்கால் போட்டுட்டு மாட மாளிகையில் வாழ்ந்து வெற்றி பெற்றவங்களை நம்ம புனிதர்கள்னு திருச்சபை அங்கீகரிக்கலை. கடவுளுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டவங்க, சிலுவையை அவர்களுடைய மகிமையாய் பார்த்தவங்க, துன்பங்களை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவங்க. இதோ இந்த நேரம் ஆசீர்வதியும் ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிங்க. நாங்களும் இதோ உம்முடைய திட்டத்தை முழுவதுமாய் அறிந்து உம்முடைய பாதபடியிலே அமர்ந்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானம் தாரும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி இறுதி ஆசீர்வாதத்துக்குள் கடந்து செல்வோம்.
இழப்பதற்காக என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிறருக்காக இழப்பதற்காக என்னை ஆசீர்வதிங்க. பிறருடைய துன்பங்களை தாங்குவதற்காக என்னை ஆசீர்வதிங்க. உம்மை போல பாடுகளை ஏற்பதற்காக என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேட்டு மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியோ. தடையாக இருக்கிற ஒன்று உண்டு, அது அடுத்தவருக்காக நீ எதையும் செய்யாமல் இருக்கிற ஒரு காரியம். ஆண்டவரே ஒப்புக்கொடு மன்றாடு. ஆண்டவர் ஆவியானவர் இப்பொழுது நிரப்புவார். உன்னை தன் தோளில் சாய்த்துக் கொள்ள, உன் மீது இரக்கமா
மகிமான தேவன் உன்னத்திலே வருகிற நேரம் இது. ஆண்டவரிடத்தில் எப்ப கொடுப்பாய் அபிஷேகத்தின் தேவன் உன்னை ஆசீர்வாதத்திற்குரிய பிள்ளையாய் மாற்றுகிற நேரத்தில் உன்னுடைய தேவைகளை எடுத்து வை. ஆண்டவரே கண்ணீரின் பாதையில் நடக்கிற பிள்ளைகள் இதோ இந்த இடத்துல இருக்கிறார்கள். கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. இதோ குடும்பத்தை நினைத்து பாரமாய் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாத வேதனைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. இதோ அவர்களை விடுவிப்பீராக. வல்லமை இப்பொழுது கடந்து செல்வதாக. பிள்ளைகள் கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்படுவார்களாக. தெய்வீக வல்லமை இப்பொழுது கடந்து செல்வதாக. தடைகள் விலகுவதாக. கர்ப்பத்தின் கதவுகள் விலக்கப்படுவதாக. கதவுகளை திறப்பீராக. அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. புதிய ஆசீர் பெருகுவதாக. புனித தன்மை இறங்கி வருவதாக. புனிதராக்குகிற ஆவியின் வல்லமை பெருகுவதாக. கனிகள் பெருகுவதாக. ஆவியின் கொடைகள் இறங்கி வரட்டும். ஆண்டவரே பரிசுத்த இரக்கம் தொடுவதாக. பிள்ளைகள் சாட்சியாய் எழும்புவார்களாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. பிள்ளைகளை மட்டுமாய் ஆசீர்வதித்தீரே, நன்றி அப்பா. தெய்வீக இரக்கத்திலே மூடினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த புதிய ஆசீர்வாதங்கள், இதோ இந்த மாதத்தினுடைய புதிய ஆசீர்வாதங்களை, புனிதராய் இருப்பதற்கான புதிய ஆசீர்வாதங்கள், சிலுவையை சுமப்பதற்கான ஆசீர்வாதம், துன்பங்களை தாங்குவதற்கான ஒரு ஆசீர்வாதம், இதோ உமக்கு சான்று பகர்வதற்கான ஒரு ஆசீர்வாதம் இப்பொழுது என் பிள்ளைகளின் மீது முத்திரையாய் பதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த இரக்கம் தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவதா ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த இல்லத்திற்கு உதவி செய்த அத்தனை உபகாரிகள், உதவி செய்து செபிக்கிற பிள்ளைகள், எங்கிருந்தோ இந்த இல்லத்தை தாங்கின பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவரே கரம் தொடுவதற்காய் நன்றி அப்பா. இதோ உம்மை உயர்த்த நினைத்த பிள்ளைகளை நீர் இந்த ஆசீர்வாதத்தின் வேளையில் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உலக அட்படையிட்டு மாண்பீர் கீதம் பாடு.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தகனமானத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி, உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். தந்தையோடும் தூயாவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்